சகோதரி விஜயலட்சுமி, இந்த சுவரொட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நல்லா பார்த்துக்குங்க. அதாவது இந்த சுவரொட்டி எப்போ போடுதுன்னு பார்த்தீங்கன்னா 2021 11/27/2027, 2 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு சீமான் அவர்கள் மீது வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், எனக்கு நியாயத்தையும் நீதியை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசுனப்ப, நான் வந்து நாம் தமிழர் கட்சி அலுவலத்தை நீங்கள் என்னை முற்றுகையிட சொன்னீங்க. அதன் பேரில் நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடறதுக்காக நாங்கள் வந்து இந்த சுவரொட்டியெல்லாம் தயார் பண்ணி நான் சொந்த செலவில் விளம்பரப்படுத்தணும். நீங்கள் வந்து அந்த முற்றுகை போராட்டத்தில் நீங்களே வந்து கலந்துட்டு அந்த அலுவலக வாயில் அலுவலகத்துக்குள்ளே போய் சீமானோடைய சட்டையை பிடிச்சி உங்களுக்கான நீதியும் நியாயத்தையும் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க. நான் இதுக்கான வேலைகள்லாம் எங்கள் கட்சிக்காரங்க எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு முற்றுகை போராட்டம்னா இன்றைக்கே ஈவினிங் நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன சொன்னீங்கன்னா வந்து, அம்மா நீங்கள் முற்றுகை போராட்டம்லாம் நடத்தாதீங்கம்மா, அவங்க என்கிட்ட சீமான் தரப்புலேருந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அதனால் விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் துண்டிச்சிட்டிங்க. நான் மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டு என்ன நீங்கள் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டு நீங்களே வந்து அவர் வந்து நியாயம் கேட்குறேன்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு ஏமா அப்படி பேசுறீங்கன்னா இல்லை இல்லை அவர் அவங்க பயமாக இருக்குது, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இது சுமூகமாக போயிடலான்னு சொல்லி சொன்னீங்க. நான் உடனே உங்கள் அழைப்பு தூண்டுட்டு அதோட என் வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நீங்கள் 2 வருஷத்துக்கு பிறகு இப்போ பெங்களூர்லேருந்து நீங்களாக எனக்கு தொடர்பு கொண்டீங்க. ஒரு 10 முறை எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க, நான் உங்கள் ஃபோன் காலே எடுக்கல. இருந்தாலும் ஒரு பெண்ணு நீங்கள் பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறீங்க, என்ன வச்சா ஏதாச்சும் நான் உங்களுக்கு ஃபோன் எடுத்து நான் பேசுகிறேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அம்மா நீங்கள் வந்து இந்த வாரி நான் எந்த பின்வாங்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேம்மா, எனக்கான நியாயத்தை நீதி நீங்கள் மட்டும்தான் வாங்கி தருவீங்க, தமிழ்நாட்டில் வேறு யாருமே தமிழ்நாட்டில் நம்பலை, எந்த ஆண்களையும் நான் நம்பலை, உங்களை நம்பி நான் வரமா, ஒரு பெண்ணா என் அக்கா அழைச்சிட்டு வரேன்னு சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன், நான் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் தொடர்பு கொள்றேமா, நீங்கள் திடீர் திப்பு நீங்கள் வந்தீங்கன்னா என்னால் எதுவும் உதவி செய்ய முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் திடீர் திப்பு நீங்கள் வந்து சென்னையில் ஒரு ஹோட்டலில் வந்து தங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிங்க, ஃபோன் பண்ண நான் எடுக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணிங்க, நீங்கள் ஹோட்டலில் வந்து வெக்கெட் பண்ண சொல்கிறாங்கம்மா, நாம் தமிழர் கட்சி சொல்லி வந்து மிரட்டினாங்க போல இருக்குது ஹோட்டலில், அதெல்லாம் வெக்கெட் பண்ண சொல்கிறாங்கம்மா, எனக்கு யாருமே இல்லைம்மா, நீங்கள் ஃபோன் பண்ணிங்க. நான் வந்து உங்களை நேரில் வந்து பார்த்தேன், உங்கள் அக்காவுடைய சூழ்நிலையை நான் கருதி அவங்க உடல்நிலை சரியில்லாததுனால நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். அந்த ஹோட்டலுக்கு உங்களுக்கு நீங்கள் தங்கின அந்த நாட்களுக்கு நான் பணம் கட்டினேன். பணம் கட்டினதுக்கு பிறகு அவங்க வெக்கெட் பண்ண சொன்னதுனால உங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நடிகருங்க வீட்லேயோ இல்லை உங்களுடைய ரிலேஷன் வீட்டில் யார வீட்டில் போய் தங்கிக்கோங்கம்மா, நீங்கள் இந்த புகார் கொடுத்து முடிகிறதுக்கு ஒரு 1 வாரம் தங்கிக்கோங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது, எனக்கு யாருமே உதவி செய்ய முன் வரல, நீங்கள் தாம்மா, நீங்களும் அம்மா நீங்களும் அண்ணனும் தாம்மா உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் கணவர் பூவைனா கணேசன் அவருடைய காலில் வந்து விழுந்தீங்க. எங்கள் கணவர் கூட பிறந்த அக்கா தங்கச்சியில் கூட பிறந்த பிறப்பு மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சார். உடனே நான் என்னோட சித்தப்பா வீட்டில் வந்து உங்களை தங்க வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். என்னோட சித்தப்பா வீடு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கழைக்குன்றத்தில் இருக்கு இல்லையா, அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு உங்களெல்லாம் வீட்டு வாசல்லே சேர்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க மகன் நான் வந்து ஒரு வார்த்தை நான் கேட்டேன்றதுக்காக என்னுடைய வாரத்துக்கு கட்டுப்பட்டு அவர் ஸ்பெஷல் ரூம், அவர் தங்கி அவர் இருந்த ரூம், அந்த ஸ்பெஷல் ரூமை வந்து அவர் வந்து அங்கேருந்து போய் கெஸ்ட்டுங்க தங்குற ரூமில் மாடியில் வந்து தங்கினார். உங்களுக்கே தெரியும் அவர் உடல்நிலை சரியில்லாத நடக்க முடியாது, மாடி படிக்கட்டு ஏற முடியாது. உங்களுக்காக அவர் 15 நாள் வந்து பாடி படிக்கட்டு இல்லாமல் அந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடந்தார், உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு விட்டுட்டு. நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு வீடியோ மூலியமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு உணவு கொடுக்கல அப்படின்றீங்க. என்னுடைய சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க, தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நாய்க்கு சமைக்கிறதுலேருந்து அவங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு வீட்டுக்கு சமைக்கிறதுலாம் ஆள் வச்சுருந்தாங்க. ஆனாலும் அவங்களாம் சமைச்சு போட்டால் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க கையால் உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. நீங்கள் இந்த நன்றியோ மறந்துட்டீங்க, நன்றியை மறந்துட்டு உணவு கொடுக்கல அச்சுறுத்தணும், நாங்கள் வந்து உங்களை நம்ம கொலை பண்ணி நாங்கள் வந்து அவர் மேலே பழிய போகணுன்ற இந்த பொய் குற்றச்சாட்டில் வைக்கிறீங்க. சகோதரி விஜயலட்சுமி, நீங்கள் செய் நன்றியை மறக்கிறீங்க. நீங்கள் என்ன எவ்வளோ விமர்சனம் போனாலும் நான் கடந்துட்டு போயிடுவேன். நான் என்னை சார்ந்தவங்களை நீங்கள் பொய்யும் பொருட்டும் சொல்லி விமர்சனம் பண்ணி நீங்கள் இதுக்கப்புறம் வீடியோ போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை பற்றி எதாவது நான் வாயை நான் திறந்தேன்னா காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நீதிமன்றமும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் நீங்கள் 12, 12, 13 வருஷமாக நீங்கள் கண்ணீர் விட்டு வீடியோ போட்டிருந்தீங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சாங்களா, உங்களுக்கு பாவம் பார்த்தாங்களா? வீரலட்சுமி பக்கத்தில் நின்று நீங்கள் கண்ணீர் சிந்தனால தான் இன்றைக்கி தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் உங்களுக்கு ஆதரவு கரண்டிட்டு 15 நாளில் உங்களுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டாங்க காவல்துறையும் நீதிமன்றமும். நீங்கள் ஆனால் நீங்கள் உதவி செஞ்சவங்களையே வந்து நீங்கள் எட்டி ஒதுச்சு நீங்கள் வந்து பொய்யும் புரட்டமாக நீங்கள் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. இதே உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதன் பிறகு என்னையே என்னை சார்ந்தவங்களே நீங்கள் வந்து பொய்யும் போட்டு சொல்லி வீடியோ போட்டிங்கன்னா அப்புறம் நான் வாய் திறக்க வேண்டியதாகிடும். அப்புறம் உங்களுக்கான நடவடிக்கை சீமான் அவர்கள் கூட உங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டார், தமிழ்நாட்டு மக்களும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க.